வணக்கம். சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் சிலம்பரசன் நடித்த படம் தான் மாநாடு. இந்த படம் வந்து சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா ரொம்ப பிரச்சனைகளை கடந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. சிம்பு மேடையிலேயே கண்ணீர் விட்டு கதர்னார். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த படம் நல்லா இருந்தால் நம்ம தலைவர்கிட்டருந்து பாராட்டு வரும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுபோல தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாநாடு படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த படம் ரொம்பவே பிடிச்சு போகவே படக்குழுவை அழைத்து பாராட்டியிருக்காங்க. தலைவரின் இந்த பாராட்டு குறித்து சுரேஷ் காமாட்சி வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிய நாளாக அமைந்து விட்டது இந்த நாள். சூப்பர் ஸ்டாரின் அழைப்பும் பாராட்டும் இப்படத்தின் வெற்றியை உறுதி செய்திருக்கிறது. நல்லதை தேடி பாராட்டும் இம்மனசே இன்னும் உங்களை உச்ச சிம்மாசனத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறது. மிகுந்த பலம் பெற்றோம். ஒட்டுமொத்த படக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி சார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். மேலும் இது பற்றி இயக்குனர் வெங்கட் பிரபு ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருனா, தலைவர் ரஜினிகாந்த் கால் பண்ணார், வாழ்த்துக்கள் சொன்னார் எனக்கும் எஸ்டிஆருக்கும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காரு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போவுமே இப்படித்தான். அது வந்து சின்ன நடிகர் படமாக இருந்தாலும் சரி, பெரிய நடிகர் படமாக இருந்தாலும் சரி, அந்த படம் நல்லாயிருக்கு பாராட்டப்படணும் அந்த படம் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக கூப்பிட்டு பாராட்டுறதில் தலைவரை மிஞ்சுறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. அதுவும் தன்னை தூற்றியவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு தலைவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க இல்லையா, ஸோ தலைவர் வந்து அங்கே தான் நிற்கிறாங்க. ஏன்னா சுரேஷ் காமாட்சியே சில இடங்களில் தலைவரை பற்றி பேசும்போது பலவாறு பேசியிருக்காரு. அதையெல்லாம் கடந்தும் அந்த டீமுக்கு தலைவர் வாழ்த்து சொல்கிறார் அப்படின்னா, தலைவரோட மனசு எந்த அளவுக்கு பெரிய மனசு, எந்த அளவுக்கு வெள்ளை மனசு அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் சிம்பு அவர்களுடைய ஒரு சில ரசிகர்கள் தலைவர் கூட சிம்புவை கம்பேர் பண்ணி சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். இனிமேலாவது அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க கொஞ்சம் திறந்துறதுக்கு வழியை பாருங்கள். ஏன்னா தலைவர் வந்து அவர் ஒரு லெஜண்ட், அவரை வந்து யார் கூடையும் கம்பேர்லாம் பண்ண முடியாது. கடைசியில் உங்கள் நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர் கூட அவரோட ரசிகராக தான் இருப்பார். அதை என்றைக்குமே மனசில் வச்சுக்கிட்டு அதன் பிறகு பேசணும். ஸோ தலைவர் தலைவர் தான், அதாவது மேன்மக்கள் எப்போதும் மேன்மக்களே அப்படிம்பாங்க. அதை வந்து தலைவர் எப்போவுமே நிரூபிச்சிட்டே தான் இருக்கார். வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.